அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுதே சம்பத் பேசுகிறேன். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ச் கோர்சஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிள். குறிக்கோள் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓக்கான ஒரு பேட்ச் ஃபோர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி நம்மளுக்கு வந்து லான்ச் ஆகி போயிட்டு இருக்கு. அதில் என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, இதை நம்ம வந்து மைண்ட் மேப்பில் நான் வந்து டெய்லி வந்து பாடங்கள் நடத்துகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 PM to 6 PM நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதே போல் வெற்றி குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான ஒரு பேட்ச் வந்து 5 செப்டம்பர் 6ஆம் தேதி நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்கு. விடை குரூப் ஒன் பிரிலிம்ஸ் செப்டம்பர் 8ஆம் தேதி நம்மளுக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. அதே போல் குரூப் 2 அண்ட் குரூப் 3க்கான பேட்ச் 14 செப்டம்பர் 8ஆம் தேதி நம்மளுக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. லட்சியம் குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச் 14 நம்மளுக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. முக்கிய அறிவிப்பு, ப்ரைஸ் வந்து ஹைக் ஆக போகுது. ஸோ அதனால் தேவைன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6300 ரூபா, அது வந்து நம்ம இஎம்ஐயில் வந்து பே பண்ணலாம். 2 இயருக்கு வந்து 7560 ரூபா, அதையும் நம்ம வந்து இஎம்ஐயில் நம்ம வந்து பே பண்ணலாம். நம்மளுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. தமிழ் அண்டு இங்கிலீஷ்க்காக டெஸ்ட் சீரியஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். குரூப் 4 விஏஓ டெஸ்ட் சீரியஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே 7 PM நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ரேங்க் 1 அண்ட் 2 எடுக்கிறவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் நம்ம வந்து பண்ணுறோம். குரூப் 2 அண்ட் குரூப் 3க்காக வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப், 3 hours 200 questions நம்ம வந்து ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குது. ஸ்கூல் புக்கு டெஸ்ட் சீரியஸ் நம்ம வந்து டெய்லி வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சமச்சீருக்கான கேள்வி பதில்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது. ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போது ஃபேவரட் எஜுகேட்டரோட படிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன், வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அன்லிமிட்டெட் PDF நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கவர்னர் ஜென்ரலான கோர்சஸ் வந்து டெய்லியும் 1 PM நம்ம யூடியூப்ல வந்து கண்டக்ட் பண்ணுறோம். விடியலை நோக்கி 15,000 MCQ குரூப் 1 குரூப் 2 2022 Part 2 வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 9 PM வித் MCQs நம்மளுக்கு வந்து இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ சமச்சீர் புத்தகத்துக்கான கேள்வி பதில்கள். நியூ சமச்சீர் புத்தகம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், அதை நான் வந்து BLBN சொல்லுவேன். புக் லைன் பை லைனாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். போத் பைலிங்குலா, அதாவது தமிழ் இங்கிலீஷில் நம்ம வந்து செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து டெய்லியும் வந்து நம்மளுக்கு 9 PM. இது வந்து Part 2, செப்டம்பர் முன்னாடியே நம்ம வந்து Part 1 ஆகஸ்ட்டில் Part 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து Part 2 நம்மளுக்கு வந்து ஒன்லி ஆன் ப்ளஸில் நம்மளை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ செஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃப்ரீ செஷன் 8 AM அண்ட் 7 PM ஆல்சோ. யூடியூப் செஷன் டெய்லி 1 PM. நெட்ஸ் கிராக், TNBSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ப்ளஸ் கிளாஸஸ், 2 to 3:30 எக்கனாமி, 5 to 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, 15,000 MCQ, 9 to 10 MCQs நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். என்னுடைய ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போதும், அதே மாதிரி அன்அகடமி ஆப் புதுசாக வந்து அன்லாக் பண்ணும்போதும் சுரேஷ் லைவ்ன்ற ஒரு கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணும்போது சுரேஷ் லைவ்ன்ற ஒரு கோடை யூஸ் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் பேக்கேஜஸ் ஆல்சோ அவைலபிள். நம்மளுக்கு இஎம்ஐ ஆல்சோ வந்து இருக்குது. ஸோ நம்ம இஎம்ஐ வந்து கட்டிக்கலாம். இது வரைக்கும் 61+ கோர்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் வில்லியம் பெண்டிங் அவங்கள பற்றி கல்வி சீர்திருத்தங்கள், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து செஷனில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி முறையினுடைய தந்தை அப்படின்னு நம்ம வந்து யாரை சொல்லணும்னா தந்தை அப்படின்னா வில்லியம் பெண்டிங் நம்ம வந்து சொல்லணும். மேற்கத்திய வெஸ்டர்ன் எஜுகேஷனுடைய ஃபாதர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம், தந்தை பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து செஞ்சிருக்காப்ல. 1830, அதாவது சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவோம், இந்த சார்ட்டர் ஆக்டில் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் சட்ட ஆணைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கிலவரை அப்பாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்பாயிண்ட் மெக்கல்லை வந்து பார்த்தீங்கன்னா முதல் சட்ட ஆணையர். இவர் வந்து 34 இருந்து 38 வரைக்கும் இவர் தன்னுடைய பதவியில் வந்து இருப்பார். அப்போது நிறைய விஷயங்களை இவங்க வந்து கொண்டு வராங்க. நம்ம பார்க்கும்போது 1835 வந்து மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், ஆங்கில கல்வி சட்டம் வந்து கொண்டு வராங்க. இப்போ ஆங்கில கல்வி சட்டம் வந்து கொண்டு வந்து என்ன சார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வராங்க. அதாவது மீடியம், மீடியம். இப்போ மீடியம்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து குரூப் ஒன்ல இப்போ பார்த்தீங்கன்னா 20% நம்மளுக்கு வந்து TNPSC 20%, அது வந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு, தமிழ் வழி படிக்கிற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் மீடியம் வந்து கொண்டு வராங்க. ஆங்கில வழி கல்வி வந்து கொண்டு வராங்க, ஆங்கில வழி கல்வி சரிங்களா, இங்கிலீஷ் மீடியம் வந்து கொண்டு வராங்க. 1835 மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், ஆங்கில கல்வி சட்டம் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. 1835 மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், இது வந்து ரொம்ப முக்கியம்.
மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படி சொல்லிட்டு ஆங்கில வழிக்கல்வி ஆங்கில கல்வி சட்டம் ஆங்கில கல்வி சட்டம் ஆங்கில கல்வி சட்டம் ஆறாம் வகுப்பு முதல் ஆங்கில வழி கல்வியை வந்து கொண்டு வராங்க சரிங்களா மினிட் ஆஃப் இந்தி மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் 1835 அரசனுடைய தீர்மானம் ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழி மற்றும் இலக்கிய மொழி அறிவிப்பு இது ஒரு முக்கியமான விஷயம் அரசினுடைய தீர்மானம் வந்து கொண்டு வந்து ஆங்கிலத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இலக்கிய மொழியை வந்து அறிவிக்கிறாங்க இலக்கிய மொழியை வந்து அறிவிக்கிறாங்க அப்புறம் 1835 கல்கத்தாவில் ஒரு மருத்துவ கல்லூரியை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரியை ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பை பற்றி செஷன் போன செஷனில் வந்து பார்த்தோம் அதில் வந்து அது சதி ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து சத்தியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒழிச்சாங்கன்னு பார்க்கும்போது 15 ஐ மீன் 1515 கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் முத முதல்ல வந்து இந்த சதியை வந்து ஒழிக்கிறாங்க ஸோ கொஸ்டினில் முத முதல்ல போர்ச்சுகல் முத முதலில் சதியை இந்தியாவில் ஒழித்தவர்கள் அப்படின்னு கேட்கும்போது போர்ச்சுகீசியர்கள் வந்து இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போர்ச்சுகீசர் போடணும் ஏன்னா கோவாவில் 1515 அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க 1798 வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் அதிகாரப்பூர்வமாக அதை வந்து பேன் பண்ணுறாங்க அதாவது சதியை வந்து பேன் பண்ணுறாங்க அப்புறம் 1813 வங்காளத்தில் சதி பற்றிய விவரங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க எங்கெல்லாம் வந்து சதி நடக்குது அப்படின்ற விஷயங்களை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறாங்க அப்புறம் 1832 பிரிவியூ கவுன்சில் இன் லண்டன் ஸோ தடைக்கு வந்து அனுமதி கொடுக்காங்க கரெக்டு நம்ம இனிமேல் வந்து சதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடாது அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எங்கெல்லாம் வந்து சதி வந்து நடக்கிறதோ அது எல்லாமே வந்து நம்ம தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக அறிவித்து அவங்கள வந்து நம்ம தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு 1832 பிரிவியூ கவுன்சில் இன் லண்டன் வந்து அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க அதே போல் 1846 வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்லேயும் பேன் பண்ணுவாங்க நம்மளுடைய பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ராஜஸ்தான் ராஜஸ்தானுடைய கேபிட்டல் ஜெய்ப்பூர்லேயும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறாங்க இப்போ இந்த தக்கர்கள் பற்றி போன செஷனில் வந்து பார்த்தோம் இல்லையா அதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்க்கும்போது தக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை தக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தக் அப்படிங்கிறது வந்து சூழ்ச்சியான அப்படின்னு ஒரு பொருள் அது சமஸ்கிருத வார்த்தை அது அப்போது பரானி வந்து குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரோஷா துக்ளக் ஆட்சியில் தக்கர்கள் வந்து கைது பண்ணுறதாக தகவல்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது பெரோஷா துக்ளக் நம்ம துக்ளக்கை பற்றி செஷன் வந்து போயிட்டுருக்கு அது நம்ம ஹிஸ்ட்ரி செஷனில் இப்போ நம்ம ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கோம் டெய்லியும் 5-6 செஷனில் நீங்கள் ப்ளஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ பெரோஷா துக்ளக் ஆட்சியில் இந்த தக்கர்களை வந்து கைது பண்ணியிருப்பாங்க ஆனால் கொல்லப்படாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள நாடு கடத்திடுறாங்க படகுகளை வச்சு அவங்களை வேறு எங்கேயாவது கண்ணுக்கு 8வது தூரத்தில் தூக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1835 வந்து தக்கர்களை வந்து ஒடுக்குவதற்காக தக்கர் மற்றும் வலிப்பறி தடுப்பு ஆணையம் தக்கி அண்டு டகாய்டி டிபார்ட்மெண்ட் டெல்லியில் 1835 வந்து உருவாக்குறாங்க அதான் வில்லியம் சீல முதல்ல சொன்னால் தக் சீலிமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பட்டங்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா சரி அதே மாதிரி ஜபல்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா தக்கர்களுக்குன்னு ஒரு தனி சிறையே வந்து உருவாக்குறாங்க தனி சிறையை உருவாக்கி அங்கே வந்து அவங்கள வந்து சிறைப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரசனுடைய ஆதார திட்டம் கிங்ஸ் எவிடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொண்டு வர்றாங்க என்னென்னா தக்கல் பற்றி இந்த தக்கர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தகவல்கள் வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தக்க சன்மானம் பாதுகாப்பு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு அரசரின் ஆதார திட்டம் கிங்ஸ் எவிடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க கிங்ஸ் எவிடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க சரி இதுக்கப்புறம் யார் வந்து வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மெட்கஃபி சார்லஸ் மெட்கஃபி வந்து ஆக்டிங்கில் வந்து வருவாங்க 1835 மார்ச்சில் இருந்து 1836 மார்ச் வரைக்கும் அந்த சார்லஸ் மெட்கஃபி லிபரேட்டர் ஆஃப் இந்தியா பிரஸ் இந்தியாவில் பிறந்த ஒரு முதல் கவர்னர் வந்து இவர் ரிபீல்டு 1823 லைசன்சிங் ரெகுலேஷன்ஸை டோட்டலாக இவர் வந்து வந்து வித்ரா பண்ணிக்கிறாரு நவுனஸ் லிபரேட்டர் ஆஃப் இந்தியா பிரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இவர் வந்து இந்தியாவில் பிறந்த ஒரு முதல் கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்கஃபி இந்த கொஸ்டின் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கல்கத்தா பப்ளிக் லைப்ரரி இன் 1836 கரண்ட்லி நவுன் அஸ் நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா நம்ம கொல்கத்தாவில் இவர் உருவாக்கிய அந்த நூலகமானது
இன்று தேசிய நூலகமாக இந்தியாவுடைய தேசிய நூலகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது வந்து இது வந்து இவருடைய காலத்தில் கொண்டு வந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்லாந்து பிரபு. இந்த ஆக்லாந்து பிரபு 1836 வந்து ஸ்டார்ட் பண்ணி 1842 பிப்ரவரி 28 வரைக்கும் வந்து இவர் வந்து இருப்பாப்ல. இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இவர் ஆக்லாந்து பிரபு பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்க்கலாம். அடுத்த செஷனில் நம்ம இவரை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறோம். 8 AM அண்ட் 8 PM டெய்லி நம்ம வந்து பார்க்குறோம். அன்அகடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இப்போ நம்ம விடியலை நோக்கின்ற பேரில் நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போது அது வந்து என்னென்னா நம்ம வரிசையாக இப்போ நம்ம சீரீஸ் வந்து 2016 நடந்த ஆல் TNPSC எக்ஸாம் பார்த்துட்ருக்கோம். குரூப் 4, குரூப் 1 இப்படியெல்லாம் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு அதிலிருந்த கொஸ்டின்ஸு எப்படியெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதை பற்றியும் நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய லேர்னர்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம அன்அகடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்னால் வந்து கேட்டுக்கலாம். போல் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது டவுட்னால் வந்து கேட்டுக்கலாம். அதே போல் ரைஸ் யுவர் ஹேண்ட் எஜுகேட்டர்கிட்ட நம்ம வந்து பேசிக்கலாம். அடுத்தடுத்து எப்பப்போ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ராப்பராக போட்டிருப்போம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிளாஸ் எப்போன்றதே நம்ம வந்து தெரிஞ்சிடும். லெக்சர் நோட்ஸ் நான் இப்போ கொடுக்குற கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது. அப்போது நம்ம அதை எப்படி சார் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அன்அகடமி ஆப் வந்து கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்லாக் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது TNPSC செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணும்போது சுரேஷ் லைவ்ன்ற ஒரு கோடு வந்து கொடுங்க, அன்லாக் ஆகிடும். சுரேஷ் லைவ்ன்ற ஒரு கோடு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே நன்றி நண்பர்களே, நம்ம திருப்பும் கண்டினியூஷன். இதனுடைய அடுத்த கண்டினியூஷன் வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் ஜெனரலை பற்றி நம்ம ரெகுலராக வந்து பார்ப்போம். சுரேஷ் லைவ்ன்ற கோடை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.